ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் பிரைனிங். கைஸ் உங்க எல்லாருமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம சேனலோட நேம் வந்து இதுக்கு முன்னாடி ஹேப்பி டியூட் தமிழ் அப்படின்னு இருந்துச்சு, இதை வந்து நான் டெக் பிரைனிங் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? இனிமே இந்த நேமை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சேனல் வந்து ரன் ஆக போகுது. இந்த நேமை பேஸ் பண்ணி தான் எல்லா வீடியோவும் அப்லோடும் பண்ண போறேன். ஓகேவா? இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் கண்டென்ட் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ இந்த சேனலை பத்தி சில நோட்ஸும் சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸும் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க. ஆக்சுவலா என்ன பாத்துட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே வந்து பப்ளிக் சப்போர்ட் கிடையாது நம்ம சேனல்ல. ஓகேவா? என்னோட மொபைல் நம்பர் வந்து நான் எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் தந்துருக்கேன். ஓகேவா? இந்த ஒன் வீக்கா வந்து சீரியஸா சொல்றேன், என்னால முடியல, நான் பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப சஃபர் ஆயிருக்கேன். ஓகேவா? நான் பேசி பேசி இல்லை, ரெகுலரா என்னால பேச முடியல. இப்ப அதுவும் இல்லாம சிஸ்டம் முன்னாடி உட்காந்து எனக்கு ஐ பெயின்ல கண்ணு வலிதான் வந்துருச்சு, இப்ப ட்ராப்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சீரியஸா சொல்றேன், நிறைய பேர் இல்ல, ஃப்ரீயா ஒருத்தன் நமக்கு ஹெல்ப் பண்றான், ஃப்ரீயா ஒருத்தன் சப்போர்ட் பண்றான் அப்படிங்கும் போது ரொம்ப ரஃபா யூஸ் பண்றீங்க என்ன. ஓகேவா? ரஃப் இன் த சென்ஸ்ல சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயம்லாம் இல்ல, எதுவுமே ஏதோ ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டாங்க அப்படின்னா கூட இல்ல, ஒரு அஞ்சாவது இல்ல பத்தாவது படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட கூட இல்ல, இப்ப போய் நீங்க எப்படி ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட எல்லாம் தாராளமா போய் அந்த சாஃப்ட்வேர் நேம கொடுத்து கூகுள்ல டவுன்லோட் அப்படின்னு சொல்லி நேம கொடுத்தா அப்படின்னா அந்த அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஒருத்தர் வந்து யாரும் கேட்கறாங்க, ரூஃபஸ் டூல் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் ரூஃபஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா அதோட அஃபிஷியல் பேஜ் வந்துடும், அதுல இருந்து தாராளமா டூல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்த கூட இல்ல, நீங்க கூகுள ப்ரிஃபர் பண்ணாம ஏதோ ஒரு அடிமை கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அந்த அளவுக்கு வந்து நினைச்ச டைம்ல கால் பண்ணிட்டு நினைச்ச டைம்ல டவுட் கேட்டுட்டு என்னால வந்து அவங்க கிட்ட பூரா டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி 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 இல்ல, த்ரோட்ல எனக்கு செம்ம பெயின் ஆயிடுச்சு. உண்மையிலுமே சொல்றேன், என்னால கண்டினியூஸா இந்த மாதிரி ஹெல்ப்லாம் என்னால பண்ண முடியாது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு வந்து கோர்ஸ் ரிலேட்டடா யாராவது கோர்ஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் அது என்னோட ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? அதனால வந்து நான் உங்களுக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்றேன். மத்தபடி இந்த அன்னெசரியா கால் பண்ணிட்டு எனக்கு அது என்ன ஒரு வீடியோ அனுப்பி இந்த சாங் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மியூசிக் என்ன அப்படின்னு கேக்குறீங்க, நிறைய பேர் கேட்கறீங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ரோ நான் வந்து நாளைக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன் ப்ரோ, இல்ல நான் ரெண்டு வாரத்துல பேமெண்ட் பண்ணிடுறேன் ப்ரோ, எனக்கு கோர்ஸ் தாங்க ப்ரோ கேட்டோம்னே 20-30 பேருக்கு நான் கோர்ஸ் தந்திருக்கேன், ஃப்ரீயா தந்தேன், சரி பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒருத்தவங்க ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு தந்திருக்கேன், ஆனா இந்த 20-30 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, நான் கேட்டு கேட்டு இல்ல டயர்டாயிட்டேன், போதும் ப்ரோ, இதுக்கு மேல இல்ல. அண்ட் உங்களுக்கு வந்து பூரா அஃபிஷியலா நீங்க கேட்கற கொஸ்டின் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கனால தான் நீங்க ரொம்ப என்ன ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? இனிமே என்னன்னா யாருக்கு இருந்தாலும் பேமெண்ட் பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் பிளஸ் உங்களோட இமெயில் ஐடியை அனுப்புங்க, நான் உங்களுக்கு கோர்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். ஓகேவா? அதுவும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, இனிமே வாட்ஸ்அப்ல வந்து நான் இருக்க மாட்டேன், வாட்ஸ்அப்ல யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப் குரூப் நான் எக்ஸிட் ஆயிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது லைவ் மீட்டிங் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க யூடியூப்ல இருக்க என்னோட வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு இந்த டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு டேட் வந்து நான் பிக்ஸ் பண்றேன், அந்த டேட்டையும் வந்து நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோலேயே சொல்லிடுறேன். அந்த டேட்ல யார் யாரெல்லாம் லைவ் வரணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க, அந்த டைம்ல என்னன்னா நீங்க கேட்ட எல்லா டவுட்ஸ்க்கும் இல்ல அந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்யூஷன் தருவேன், டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே? ஒரு 2-3 ஹவர்ஸ்ல ஒரு லைவ் செஷன் வைக்கிறேன், அந்த லைவ் செஷன் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? அது மட்டும் தான் உங்களால இப்போதைக்கு என்னால பண்ண முடியும், மத்தபடி லைவ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருந்த சப்போர்ட் எல்லாம் போதும். ஓகேவா? அதனால நான் உண்மையிலே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன், என் இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஓகேவா? என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கூட இல்ல, நான் உங்களுக்கு உங்களுக்கு லைவ்ல கூட எடுத்து காமிச்சேன் அப்படின்னா இல்ல, உங்களுக்கு அப்ப தெரியும் என்னென்ன மெசேஜ் வந்துட்டு இருக்கு, எப்படி எப்படி மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அந்த காரணத்தினாலே இந்த லாஸ்ட் ஒன் வீக் நான் நிறைய பேருக்கு ரூடாவும் ஆக்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன் அப்படின்னா. ஓகேவா? ஏன்னா என்னால வந்து எப்படி வெளிப்படுத்தல அப்படின்னு தெரியல, அதனால ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த காரணத்தினால தான் சொன்னேன். ஓகே? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி வந்து ஒரு போல் ஒன்று கிரியேட் பண்ணிருந்தேன், இந்த மாதிரி 5-10 நிமிஷம் வரைக்கும் வீடியோ இருந்தா போதுமா, இல்ல 10-15 இல்ல 15-20 மினிட்ஸ் வரைக்கும் வீடியோ இருந்தா போதுமா கேட்டது. நிறைய பேர் என்ன 5-10 மினிட்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலா கைஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான், உண்மையை சொல்ல போனா அப்படின்னா அப்படிதான் போடணும் என்ன கேட்டோம் அப்படின்னா, என்னன்னா அப்பதான் வந்து வியூஸ் வந்து நிறைய பேர் வந்து பாப்பாங்க, கம்மி டைம்ல இருக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா டீடெயிலா தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு. ஆனா என்னன்னா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனே கிடைக்கல, உண்மையை சொல்றேன்னா. ஏன்னா நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அது டீடெயிலிங் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது கொஞ்சம் பிராக்டிகலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா வந்து இந்த 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால என்னால உங்களுக்கு போதுமான அளவுக்கு டீடைலிங் போதுமான அளவுக்கு எக்ஸ்பிளேஷனும் தர முடியல, ஃபிராங்கா சொல்றேன். ஓகேவா? அது என்னன்னா எனக்கு அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமும் இல்ல, எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கலாமே, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமே, அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆயிருக்குமே அப்படின்னு எனக்கு உண்மையா சொல்றேன், எனக்கு இன்னும் அப்படி உறுத்திட்டு இருக்கு. ஓகேவா? அதனால என்னன்னா இனிமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இல்ல நான் வீடியோ முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா நான் 20 நிமிஷத்தோட அதிகமா நான் வீடியோ கொண்டுட்டே போக மாட்டேன், கண்டிப்பா நான் கொண்டுட்டு போக மாட்டேன். ஓகே? ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் எப்பயாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு டாபிக் போகலாம், ஏதாவது பிராக்டிக்கலா இன்க்ளூட் பண்ணும்போது, ஆனா வந்து 20 நிமிஷத்தோட அதிகமா போகாது. அதுவும் இல்லாம இல்ல இன் கேஸ் வந்து என்னோட வீடியோ உங்களுக்கு ஸ்லோவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதை 1.5 இல்ல 1.75 ஸ்பீட்ல பாருங்க, இல்ல அப்படின்னா 2A. ஓகே? ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போட்டு நீங்க பாத்துங்க, ஏன்னா நானே யூடியூப்ல எந்த வீடியோ பாக்குறதா இருந்தாலும் அது வந்து 2X இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா 1.75 ஸ்பீட்ல தான் நான் வச்சு பாப்பேன். இல்ல உங்களுக்கு வந்து ஸ்லோவா இருந்தா தான் புரியும் அப்படின்னா ஸ்லோவாவே பாத்துக்கோங்க. இது என்னன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு வந்து என்னன்னா ஃபுல்லா டீடெயிலிங்கா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஓகே? அவ்வளவுதான். அதனாலதான் நான் இனிமே வந்து என்னன்னா எந்த ஒரு கண்டென்ட் இருந்தாலும் என்னால முடிஞ்சாலும் கொஞ்சம் டீடெயிலிங்கா சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேவா?
ஸ்லோவா தெரியறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்ல வீடியோ பாத்துக்கோங்க. இந்த ரெண்டு தாங்க நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஓகேவா, இந்த வீடியோல வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நான் எக்ஸிட் ஆயிருவேன். வாட்ஸ்அப் யார் மெயின்டைன் பண்றதா இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுங்க, இல்ல அப்படினா எல்லாரையும் அட்மின் ஆக்கி விட்டுறேன். யார் வேணாலும் மெயின்டைன் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. ஓகேவா, அது அப்புறம் என்னன்னா, யார் எல்லாம் கோர்ஸ் வாங்கினீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க கூகுள ப்ரிஃபர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மந்த்லி ஒன் தான் வந்து நான் லைவ் மீட்டிங் வைப்பேன், அந்த லைவ் மீட்டிங்ல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இது மட்டும் தான் என்ன பண்ண முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான திங், என்னென்ன என்னோட சேனல் வந்து வீடியோ லென்த் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு, இப்ப ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்ல போட்டு நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, நாம இனிமே இப்படிதான் நான் இந்த சேனல் வந்து ரன் பண்ண போறேன். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, என்னோட முடிஞ்ச நான் ரிப்ளை பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக் நம்ம அப்படியே பார்க்கலாம். பாய். Who I like and put me in a box. I redefine any definition you got. I am the tiger, I'm making steps to the top. The flames I'll rip it up, you just gotta hand me the rock. Take a seat, you cannot stand it. All I know, the flow harder than a scotch bunny. Don't try studying me, you cannot manage. This ain't what you want, bitch, I'm a fucking phenomenon.